நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஒரு அருமையான ஒரு டிப்ஸை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். இது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டைம்ஸ்ங்கிற பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யாத நீங்க பாக்குற சேனல் தமிழ் டைம் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வழக்கமாக நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் தேவைன்னா டேரெக்டாக என்ன பண்ணுவோம்னா ப்ளே ஸ்டோர் போவோம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அங்கே பார்த்து சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துவோம். இதுதான் நம்ம வழக்கமாக கொண்டிருப்போம், ஏன்னா அங்கே தான் அதிகமான அப்ளிகேஷன் கிடைக்கும். அப்படி இல்லாத அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா சர்ச் இன்ஜின் மூலியமாக ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துவோம். இப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த அப்ளிகேஷனோட வெயிட், அதாவது அதோட அளவு பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி அதிகமான இடம் கொண்ட அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணும் போது உங்கள் ஃபோனில் ஸ்பேஸ் தேவையை அப்போ என்ன பண்ணுவீங்க மற்ற விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் நான் தெரியப்படுத்த போகிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட வெயிட்டை நீங்கள் குறைக்கலாம், அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷனோட வெயிட்டை குறைக்கலாம். இன்ஸ்டால் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் அதிகமாக இருக்கும், பட் இந்த வழியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரிசல்ட், குட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தியாக வரும்னு நினைக்கிறேன், தெரியல மேபி, பட் வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ண தொடங்கிட்டேன். சரி, இப்போ நம்ம மேட்டருக்கு வந்துடுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம், சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா சாதாரணமாக ப்ளே ஸ்டோர் தான் போவோம். இப்போ எனக்கு பிடிச்சமான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பீபாம், இன்ஸ்டன்ட் டெக் நியூஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே உடனுக்குடனே போடக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதோட ஒரிஜினல் வெயிட் பார்த்தீங்கன்னா 205 KB, இதில் காட்டுறது 205 KB. அப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம், ஃபோனில் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இதோட வெயிட் எவ்வளோங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சரி, இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டாம், இதுலேருந்து நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். இப்போ அந்த அப்ளிகேஷன் எங்கே செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தேடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோனில் செட் ஆயிருக்கு. இப்போ நான் அதை அழுத்தி பிடிக்கிறேன். பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஐ பட்டன் இருக்கும், அதை நான் டேப் பண்ணுறேன். இப்போது ஆப் இன்ஃபோக்குள்ளே நம்ம போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போது இந்த அப்ளிகேஷனோட வெயிட் பாருங்கள், 486 KB அப்படி கொண்ட அளவில் இருக்குது, சரிங்களா? நல்லா மெமரி பண்ணிக்கோங்க, 486 KB. இப்போது இந்த அப்ளிகேஷனை வேறு வழியில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ அந்த இடத்துல இருந்து அப்ளிகேஷன் மறைஞ்சு போச்சு. இப்போது பீபம் அப்ளிகேஷன் வந்து என்னுடைய ஃபோனில் இல்லை, வேறு வழியில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு பிடிச்சமான ப்ரௌசர் கூகுளோட க்ரோம் ப்ரௌசர். உங்களுக்கும் பிடிச்சமான ப்ரௌசரும் கூகுளோட க்ரோம் ப்ரௌசராக இருக்கணும், ஏன்னா இந்த ப்ரௌசர் வழியாக தான் நம்ம ஒரு வேலையை பண்ண போகிறோம். ஸோ கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் சர்ச்சில் பீபாம் இதை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பீபாம் சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு பேஜை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பீபாமில் ஒரு ஆர்டிக்கலை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா 3 dots, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இன்ஸ்டால் ஆப் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை உங்களால் பார்க்க முடியும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ உடனே ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு மெசேஜ் வரும், இன்ஸ்டால் அப்படின்ட்டு, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, சரிங்களா? இப்போ இதில் நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். இப்போ அந்த அப்ளிகேஷன் நம்ம தேடி பிடிப்போமா, எங்கே இருக்குன்னு. எங்கே இருக்குது, வந்துடுச்சு பார்த்தீங்களா. மறுபடியும் பழைய இடத்துக்கே ஒரு அந்த அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், க்ரோம் வழியாக இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம அதை அழுத்தி பிடிப்போம், ஐ பட்டனை டேப் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்டோரேஜ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டேப் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 243 KB கொண்ட அளவில் தான் இந்த பீபாமோட அப்ளிகேஷன் என்னுடைய ஃபோனில் இன்ஸ்டால் ஆயிருக்கு. முன்னாடி ப்ளே ஸ்டோர் வழியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது எவ்வளோ இருந்துச்சு, 487 something இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணு, சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு பகுதி அளவுக்கு நம்முடைய அந்த ஸ்பேஸை வந்து குறைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் மெமரியோட ஸ்பேஸை வந்து நம்ம மிச்சப்படுத்திருக்கோம், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு செக் பண்ணலாம், ஏதாவது அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு, சரிங்களா? ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷனை பார்க்குறீங்க, அதுக்கு வந்து எதுவும் வெப்சைட் இருக்கான்னு நீங்கள் பா, அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் வழியாக இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமாக உங்கள் ஃபோனோட மெமரியை மிச்சப்படுத்தலாம். செமையான செட்டிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, நான் சொன்னது சரிதானே, ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது டேரெக்டாக நான் காமிச்ச அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜை மிச்சப்படுத்தலாம், வேறு எதுக்காவது நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். அதே மாதிரி பயனுள்ள வீடியோ இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடுக்கு கீழே ஒரு சவுப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.